ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, செம்மையான சூப்பரான 10 உங்க கார்ல எப்படி போட்டோ எடுக்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து நீங்க டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி சூப்பரான 10 செம்மையான போட்டோ வந்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இதை வந்து நீங்க எடிட் பண்ணி எனக்கு டேக் பண்ணலாம், அதெல்லாம் ஒரு சின்ன விஷயமே இல்லை. சரி, நான் வளவளன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். கதவெல்லாம் திறந்து போட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிச்சு, அதாவது கார் டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு மாசம் சென்டரில் உட்காந்திங்கன்னு வைக்கலாம். எப்படி அந்த பக்கம் பார்த்துட்டு கால் ரெண்டே வெளியே போட்டு ஒரு போஸை கொடுத்தீங்கன்னா அட்ரா சக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த போஸ். ஏன்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக வந்து இந்த ஃபோட்டோலேருந்து கவர் ஆயிரும். ஏன்னா நம்ம கார் டோர்லாம் கவர் பண்ணுறதுனால அட்டகாசமாக இருக்கும். இதோட ரிசல்ட் என்னன்னா இந்த வந்துருச்சு இல்லை, இதான் ரிசல்ட். பேக்ரவுண்டு ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு, அது மட்டும் இந்த ஃபோட்டோ வந்து பார்க்க அழகாக இருக்குது, ஆரஞ்சு கலர் மிக்ஸ். ரெண்டாவது ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிற டிக்கி ஓப்பன் பண்ணி அதிலேருந்து எடுக்கிறதான். முன்னாடி ஓட்டுற டிரைவர் அண்ணா இல்லைனா உங்கள் சொந்தக்காரங்க யாராக இருந்தாங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறவங்களாம் நம்ம கவர் பண்ணுறது தான் இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணை மட்டும்தான் நம்ம கவர் பண்ணுறோம். சிரிக்கிறாங்க, கோப்பறாங்க, அதை மட்டும் தான் கவர் பண்ணுறோம். ஷார்ட் ஃபிலிம்க்கெல்லாம் இந்த சீனை வந்து ரொம்ப மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு பேக்ரவுண்டை சீட்டை ப்ளர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும், அட்டகாசமாக இருக்குல்ல. நல்லா இல்லாட்டியும் பொறுத்துக்கோங்க, ஏன்னா அடுத்து வரதெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதோட கண்டினியூஸாக வரதான் மூணாவது ஃபோட்டோ. மூணாவது ஃபோட்டோ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோம் தான் கவர் பண்ணோம், இது வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்கோங்க. அது எப்படி கவர் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் நான் மட்டும் தான் எடுத்துருக்கேன், வேறு என்ன செய்யுது. நாலாவது வர போகிற ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கதவை திறந்து போட்டு பேக் சைட்லேருந்து எடுக்கிற ஃபோட்டோ வந்து இது அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து ஃபுல்லாக ப்ளர் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா, அது நல்லா இருக்குல்ல. ஃப்ரண்ட்டை காலை மட்டும் வெளியே வச்சுருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு, அதாவது ரைட் சைடில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஃபோட்டோ தான் இது. காலை ஒரு காலை வெளியே வச்சுட்டு கதவை திறந்து போட்டு இந்த பக்கம் பார்த்து சீட்டு, அதாவது அந்த ஸ்டீரிங் மேலே கையை வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆசமாக இல்லை, நாசமாகவே இருக்கும் இந்த ஃபோட்டோ. அப்படியே பார்த்தீங்கன்னா இது என்னன்னா இப்படி தான் இருக்கும், நல்லா கிளாஸாக இருக்குல்ல. இந்த வந்து நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் மாஸாக இருக்கும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டோர் கதவை திறந்து வச்சு குண்டானவங்க, ஒளியானவங்க, குட்டையானவங்க, ஹைட்டானவங்க எல்லோரும் எடுக்கக்கூடிய செமையான ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. இது என்னென்னா ஃப்ரண்ட் வியூ வந்து மேக்ஸிமம் அந்த காரோட ஃப்ரண்ட் வியூ மட்டும் கவர் ஆகிற மாதிரியும், அப்ஜெக்ட் வந்து அப்ஜெக்ட் நல்லா இருக்கிற மாதிரியும், பேக்ரவுண்ட் ப்ளர் ஆகிற மாதிரியும், ஜூம் லென்ஸ் போட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை இதோட ரிசல்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு அந்த எப்படி சொல்கிறது நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் எஃபெக்ட், ட்ரோன் எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேர் மேலே ஏறி நின்று போட்டு ஒரு சின்ன குட்டி ட்ரோன் மாதிரி நான் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஏன்னா அந்த ஒரு வைட் ஆங்கிள் கிடைக்குது, காரோட வைட் ஆங்கிள் கிடைக்குது. இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த காரோட வைட் ஆங்கிள் இருக்குது, ட்ரோன் பார்க்குற மாதிரியே இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா காரை ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான். ரிப்பேர் பண்ணுற மாதிரி இல்லாட்டியும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன், ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதோட ஃபோட்டோ வந்து லெஃப்ட் சைடில் எடுத்திருக்கேன், அதாவது பேனட் ஓப்பன் பண்ணுற மாதிரி லெஃப்ட் சைடில் எடுத்திருக்கேன், இதையும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பேனட்டை மேலே ஓப்பன் பண்ணி முறைச்சி பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது ரைட் சைடில் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான அமர்க்கலமான சிம்பிளான ஒரு ஃபோட்டோ, கார் மேலே நிற்கிற மாதிரி, அவ்வளோதான். இது வந்து என்னென்னா ஒரு போஸ், இந்த போஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன். இதோட சாச்சுரேஷனை குறைச்சி ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் பத்தாவது ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் மேலே சொந்த இருந்தால் மட்டும் எல்லோரும் ஏறி உட்காருங்க, அடுத்தவங்க காரணம் ஏறி உட்காந்திங்கன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இந்த கார் மேலே சவுடாவில் ஏறி உட்காந்துட்டு கால் ரெண்டையும் மேலே வச்சுருங்க, ஒரு கால கீழே வச்சுருக்கேன். அட்டகாசமான அமர்க்கலமான ஒரு ஃபோட்டோ தான் இந்த ஃபோட்டோ. வெறித்தனமாக இருக்குது பார்த்தீங்களா. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நான் பழைய ஃபோட்டோ, என்னோட பழைய ஃபோட்டோவில் ஒரு அஞ்சு அடுத்தவங்க காரில் எடுத்த ஃபோட்டோ போகிறேன். இது வந்து என்னன்னா சிம்பிளான அந்த போஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, காலையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னன்னா சைடு போஸ்ட்டில் காரில் எந்தெந்த மாதிரி சைடில் எடுக்கலாம் அப்படின்னு பெரிய காரில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இந்த கை வச்சிருக்க இடமும் இந்த காலும், ஆல்டோ இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க. இது ஒரு பிஎம்டபிள்யூ கார், ரோட்டில் கடந்து எடுத்தன கார், இந்த காரில் இந்த பிஎம்டபிள்யூ இதை வந்து மறைக்கிறதுக்காக. இது வந்து செம்மையான ஃபோட்டோ நான் எடுத்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஜீப்பு எடுக்கணும்னா இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. அம்பாசிட்டர் ரோட்டில் கிடச்சி நீ ஏம்பாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துட்டு நீலையும் ஆரஞ்சில் மிக்ஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோ வந்து இது வந்து ஃபுல் சாச்சுரேஷனை கம்மி பண்ணி அந்த காரும் அந்த ஷர்ட்டு மட்டும் கலர் கொடுத்துருங்க. இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு கண்டிப்பாக நம்புறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அமைங்க, அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. பின்னாடி வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப வீடியோலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் சும்மா ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. டாடா பை பை, சீ யூ.